ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் சாருகேசி. தந்தை இந்த உடல் மூலம் நம்மை தன்னுடையவர் ஆக்கி இருக்கின்றார் என்ற போது உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்ற அப்பா கேள்வி கேட்கின்ற தந்தை என்ன தெய்வீக காரியம் செய்து இருக்கின்றார். அதன் காரணத்தினால் அவருக்கு இவ்வளவு மகிமை பாடப்பட்டு உள்ளது. அப்பா பதில் கூறுகின்றார். பதிதமானவர்களை பாவனமாக்குவது அனைத்து மனிதர்களையும் மாயை ராவணனிடம் இருந்து விடுவிப்பது ஆகிய இந்த தெய்வீக காரியத்தை ஒரு தந்தைதான் செய்கின்றார். சத்திய யுகத்தில் பொன்விழாவாக திரேதாயுகத்தில் வெள்ளி விழாவாக இருக்கிறது. சத்திய யுகத்தில் சதோ பிரதானம் திரேதாயுகத்தில் ஜதோ நிலை சதோனிலை இரண்டையுமே சுகதாமம் என்று கூறப்படுகிறது. அத்தகைய சுகதாமத்தை தந்தை படைத்திருக்கின்றார். அத்தகைய சுகதாமத்தை இந்த தந்தை படைத்திருக்கின்றார். ஆகையால் அவருடைய மகிமை பாடப்படுகிறது என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம் தேவதை குலத்தில் செல்வதற்காக உணவில் மிகுந்த பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவதை குலத்தில் செல்வதற்காக உணவில் மிகுந்த பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். படைப்பாளரான தந்தையை நினைவு செய்ய வேண்டும்.
பாப்பா வரதாமம் தரிக்கின்றா. தனது சக்திகள் மற்றும் குணங்களின் பலமற்றவர்களை சக்திவான்களாக ஆக்க கூடிய சிரேஷ்ட தானம் செய்பவர் மற்றும் சகயோகி ஆகுக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார், யார் திட நிச்சயத்துடன் யார் திட நிச்சயத்துடன் பாக்கியத்தை உறுதிப்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களே சதா கவலையற்று இருப்பார்கள் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவ பாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. நன்றி பாபா.